தமிழ் முருகன் மேற்றிமணி சார்பாக அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் மனம் போல மாங்கல்ய அமையணும்னு சொல்லுவாங்க அதுபோல் நம்ம சேனலில் பதிவிடக்கூடிய இலவச வரன்களை பயன்படுத்தி உங்களுக்கு நல்வாழ்க்கை அமைத்து கொள்ள நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம் நம்ம சேனலில் பதிவிடக்கூடிய அனைத்து வரன்களுமே பெண் வீட்டாருடைய முழு சம்மதத்தோடு தான் பதிவிடுறோம் எனவே இந்த வீடியோவில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட முகவரி அனுப்பி உங்கள் வாழ்க்கை துணை வரனை வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரன்களை பற்றி பார்ப்போம் மணமகள் பெயர் பத்மினி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் படையாட்சி உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி வரைக்கும் படித்து முடிச்சுருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வேலைன்னு பார்த்துட்டிங்கன்னா பியூட்டி பார்லர் வந்துட்டு சொந்தமாக வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதலள வந்தது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காமல் கருத்து வேறுபாடு காரணமாக திருமணமாகி கிட்டத்தக்க ஒரு ஆறு வருஷத்துலேயே இவங்க டிவைஸ் அப்ளை பண்ணி வாங்கிட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு நல்ல ஒரு வசதியான ஒரு நல்ல செட்டில் ஆன வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்கள் வந்துட்டு வேப்பூர் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு எந்த வேலைக்கு போனாலும் பரவாயில்ல படிப்பு ஜாதியை பற்றிலாம் எந்த ஒரு அவசியமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக குறிப்பா குடிப்பழக்கம் இல்லாத ஒரு நல்ல ஆண்மகனாக இருந்தா போதும் ஏழை மணமகன் தான் தனக்கு வீட்டுடைய மாப்பிள்ளையாக வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு நகைப்பணத்தோட நல்ல ஒரு செட்டில்மெண்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால ஒரு நல்ல ஆண் துணை இருந்தால் டியாக வீட்டுக்கு வந்து பெரியவங்களை கூட்டிட்டு வந்து பேசி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அடுத்த முகூர்த்தத்திலேயே உடனடியாக திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறதுனாலையும் இந்த மணமகளுக்கு கிட்டத்தக்க நகையே கையிருப்பு நகையாக கிட்டத்தக்க எண்பது சவரனுக்கு மேலே நகை சேர்த்து வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அதுமாரி தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போறவர் வந்துட்டு ஏதாச்சும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு திறமையான மணமகனாக இருந்தால் பெண் வீட்டு சைட்லேருந்து பணத்துக்கு முழுவித சப்போர்ட்டும் கொடுக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு கூட பிறந்தவங்க அப்படின்ட்டு யாருமே கிடையாது அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்துட்டு சொந்த வீடு அப்புறமாக்கி நிலம் வந்துட்டு ஒரு பன்னெண்டு ஏக்கர் வந்துட்டு இருக்கிறதுனால இந்த மணமகள் வந்துட்டு வீட்டுடைய மாப்பிள்ளையாக வந்து தன்னையும் தன்னுடைய சொத்துக்களையும் பாதுகாப்பாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை தான் இருக்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போறதுக்கு வந்துட்டு ஏற்கனவே திருமணமாகி ஆண் குழந்தை ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் கொடுக்க சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்